Hi students, I am Sanjeevan. In the channel, you can subscribe to the channel. Bell button click on the bell button. You can see the videos in the video. Okay, now we example 9.20. Show that integral 0 to 5 g of sin x into dx equal 2 into integral 0 to 5 by 2 g of sin x into dx, where g of sin x is a function of sin x. இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது லெஃப்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் முதல்ல லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். லெட் ஐ ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 டு பை ஜி ஆஃப் சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதை டைரெக்டாக இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. ஸோ இது என்ன ஃபார்முலா டைப்பில் இருக்குன்னா 0 to 2a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலாஸை நம்ம எப்படியே மாற்றிக்கலாம்னா 2 times of integral 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த கண்டிஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவலாக இருந்தால் 0 to 2a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். 2 ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்வலை ஆஃப் இன்டர்வல் எடுத்துக்கலாம். சரியா, இதை முதல்ல நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே ஜி ஆஃப் சைன் எக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இன்டர்வல் வந்து 0 to 2a இருக்குது, இங்கே பை இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸோட பிளேஸ்க்கு இந்த லிமிட் 2a மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு பை இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணலான்னா எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் சைன் ஆஃப் பை மைனஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் ஜி ஆஃப் சைன் 180 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா நமக்கு சைனே தான் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸோட வேல்யூவே ஜி ஆஃப் சைன் எக்ஸ்னே கிடச்சிருக்கு. அதாவது என்ன மீனிங்னா இது ஜி ஆஃப் சைன் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ்னே கிடச்சதுனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ இன்டர்வல் வந்து இந்த மாதிரி மாற்றிக்கணும். 0 to 2a இருந்தால் ஆஃப் இன்டர்வல் எடுங்க, ஒரு 2 ப்ராடக்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த இதிலேருந்து நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம் டைரெக்டாக. இன்டெக்ரல் 0 to π ஜி ஆஃப் சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் நான் 2 ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். பையில் ஆஃப் இன்டர்வல் 90 ஜி ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ தேர் ஃபோர் இன்சிட் இஸ் ஷோடு. ஓகே, நெக்ஸ்ட் வி கோ டு எக்ஸாம்பிள் 9.21. எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to π எக்ஸ் பை 1 சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதுதான் கொஷின். இதை வந்து நம்ம எவால்யூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூஸ் ஐன்னு எடுத்துக்கோங்க. லெட் ஐ ஈக்குவல் இன்டெகிரல் 0 to π எக்ஸ் பை 1 சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதை நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். இன்டெகிரல் 0 to π எக்ஸ் இன்ட்டு 1 by 1 சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இது என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னா இன்டெகிரல் 0 to a எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை 2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இஃப் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். லிசன்பா, இந்த கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து இந்த டைப்பில் இருக்கான்னு பாருங்கள். 0 to a எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸில் இருந்ததுன்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸோட பிளேஸ்க்கு இந்த லிமிட்டை போயிட்டு அப்ளை பண்ணணும். எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ்னு அப்ளை பண்ணோம்னா அது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா நாம் இந்த கண்டிஷனை இப்படி மாற்றிக்கலாம். இங்கே என்ன இன்டர்வல் இருக்கோ அதை 2 டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேல்யூஸ் அப்படி எழுதிக்கலாம். 0 to a எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸு. ஓகேவா? ஸோ நான் என்ன செய்கிறேன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து 0 to a
x into f of x dx type लर्के अपन इधर ना f of x आशुम बनेगे रहे let f of x equal to 1 by 1 plus sin x रखे இப்போங்க என்ன இன்டர்வலோ அது வந்து x ஓட பிளேஸ்க்கு அப்ளை பண்ணுங்க f of pi minus x equal 1 by 1 plus sin of pi minus x னு வரும் இப்போ இதிலிருந்து என்ன கிடைக்குதுன்னா நமக்கு 1 plus sin 180 minus x அப்படினா sin x ஏ தான் வரும் f of pi minus x equal to இது வந்து f of x ஓட வேல்யூ அப்ப கண்டிஷன் வந்து சாட்டிஸ்பைடு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்பைட் ஆயிடுச்சு இந்த இன்டர்வலை இப்படி மாத்திப்போம் அப்போ இந்த கொஷனை நம்ம மாற்றிக்கலாமா என்ன மாற்றிக்கலாம் நம்ம ஐ ஈக்குவல் அந்த இடத்துல லிமிட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ டு பை இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பிளேஸ்க்கு இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஏ பை டூ போடுறேன் அதாவது இங்கே என்ன லிமிட்டோ அதை டூவால் டிவைட் பண்ணிக்கணும் அப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன போடணும் அப்படின்னா இங்கே என்ன லிமிட்ஸோ அதை டூவால் டிவைட் பண்ணுங்கள் அப்போ ஃபைவ் பை டூ லிமிட் வந்து ஜீரோ டு பைன்னு வச்சுக்கோங்க x போட தேவையில்ல ஒன் பை ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஓகே ஐ ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ இன்டகிரல் ஜீரோ டு ஃபைவ் ஒன் பை ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இருக்குது இதே டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலைன்னா இதுக்கு ஒரு கண்டிஷன்ஸை வந்து இந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அது என்ன கண்டிஷன் அப்படின்னா இன்டகிரல் ஜீரோ டு ஃபைவ் ஜி ஆஃப் சைன் எக்ஸ் into dx equal to 2 times of integral 0 to 5 by 2 g of sin x into dx அதாவது கொடுத்துருக்கிற லிமிட் வந்து 0 to pi ஆ இருக்கணும் இந்த ஃபங்க்ஷன் வந்து sin x ல இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 2 times of லிமிட் 0 to 5 by 2 g of sin x into dx னு மாற்றிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த லிமிட்டில் இருந்தால் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க இப்போ நான் இதை அப்படியே கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஐ ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி ஃபைவ் பை டூ இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலைன்னா இந்த கண்டிஷன்ஸை இந்த மாதிரி மாற்றணும் டூவால் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு ஜீரோ டு ஃபைவ் பை டூ எடுக்கலாம் அதே மாதிரி இது பண்ணுங்கள் டூவை ப்ராடக்ட் பண்ணிவிட்டு லிமிட்ஸ் வந்து ஜீரோ டு ஃபைவ் பை டூன்னு மாற்றிக்கலாம் ஒன் பை ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இந்த டூ டூ இப்போ கேன்சலேஷன் ஆகிடும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது இதையும் டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம்னா ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸாக இருந்ததுன்னா ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இந்த ஃபார்முலாஸை நம்ம அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணால் என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம் இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறேன் ஐ ஈக்குவல் இந்த இடத்துல பை இருக்குது லிமிட்ஸ் வந்து ஜீரோ டு ஃபைவ் பை டூன்னு வச்சுக்கோங்க ஒன் பை ஒன் ப்ளஸ் சைன் ஆஃப் ஃபைவ் பை டூ மைனஸ் எக்ஸ்னு எடுத்துக்கலாம் இன்டூ டிஎக்ஸ் இங்கே என்ன லிமிட்டோ அதை நம்ம எக்ஸோட ப்ளேஸ்க்கு அப்ளை பண்ணணும் சப்ராக்ஷன் பண்ணுறோம் அப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும் பை இன்ட்டு இன்டகிரல் ஜீரோ டு ஃபைவ் பை டூ பை ஒன் ப்ளஸ் சைன் நைன்டி மைனஸ் எக்ஸ்னால் காஸ் எக்ஸ் கிடைக்கும் இன்டூ டிஎக்ஸ் ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து என்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னா ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலாஸ் இருக்குது அதை அப்ளை பண்ண போகிறேன் ஸோ ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் ஐ ஈக்குவல் டு பை இன்ட்டு இன்டகிரல் ஜீரோ டு ஃபைவ் பை டூ ஒன் பை ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ்க்கு ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ இன்டூ டிஎக்ஸ் இதில் டூ அவுட் சைடு கொண்டு வந்துடுங்க லிமிட் வந்து ஜீரோ டு ஃபைவ் பை டூ ஒன் பை காஸ் ஸ்கொயர் வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூவாக மாறிடும் இன்டூ டிஎக்ஸ் ஃபைவ் பை டூ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறேன் இது டேன் எக்ஸ் பை டூன்னு கிடைக்குது இதோட கோஎஃபிஷியன்ட்டு நம்ம டிவிஷன் பண்ணிக்கலாம் லிமிட் இஸ் ஜீரோ டு ஃபைவ் பை டூ ஃபைவ் பை டூ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா டூ பை ஒன்னு ஸோ அப்ளை பண்ணும்போது டேன் ஃபைவ் பை ஃபோர் ஆகிடும் எக்ஸோட ப்ளேஸ்க்கு ஜீரோ ரிப்ளேஸ் பண்ணிங்கன்னா டேன் ஜீரோ டூ கேன்சலேஷன் ஆகிடுது நமக்கு பை கிடைக்குது டேன் ஃபைவோட வேல்யூ ஒன்று மைனஸ் டேன் ஜீரோட வேல்யூ ஜீரோ ஸோ தேர் ஃபோர் ஆன்சர் இஸ் பை ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 9.22 ஷோ தட் 0 to 2π ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் 2 times ஆஃப் இன்டெகிரல் டு 0 to 5 ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் வேர் ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் காஸ் எக்ஸ். இங்கே 0 to 2π கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை 2 times ஆஃப் 0 to π ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ்னு எழுதலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸோட ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் முதல்ல நான் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெட் ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to 2π ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஸோ இதை டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு அச்சீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸை நான் நோட் பண்ணுறேன். என்ன ஃபார்முலானா, இஃப் எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏவாக இருந்ததுன்னா லிமிட் 0 to 2a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா 2 times ஆஃப் இன்டெகிரல் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதலாம். சரியா? இந்த ஃபார்முலாஸ் மெத்தடில் இருக்கா நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் சால்வ் பண்ண பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இதை எஃப் ஆஃப் எக்ஸை அசியூம் பண்ணிக்கிறேன். லெட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் இங்கே ஜி ஆஃப் காஸ் எக்ஸ்னு இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னா இப்போ இங்கே என்ன லிமிட் இருக்கோ அதை சப்ராக்ஷன் பண்ணுறேன். எஃப் ஆஃப் 2π மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் காஸ் ஆஃப் 2π மைனஸ் எக்ஸ்னு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும், காஸ் 2π 360 மைனஸ் எக்ஸ்னா காஸ் எக்ஸ் அப்படியே கிடைக்கும் நமக்கு. ஸோ நமக்கு எஃப் ஆஃப் 2π மைனஸ் எக்ஸ் எடுத்தோம் அதுனா திரும்பவும் எஃப் ஆஃப் எக்ஸே கிடச்சிடுச்சு. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா இந்த கண்டிஷனை இப்படி மாற்றிக்கலாம். அப்போ இந்த கொஷனை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். 0 to 2π ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு நான் இந்த மாதிரி மாற்றிக்க போகிறேன். 2 ப்ராடக்ட் பண்ணிவிட்டு ஹாஃப் இன்டர்வல் எடுத்துக்கலாம், 2π இருந்தால் பை எடுத்துக்கோங்க, இன்ட்டு ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். தேர்ஃபோர் இன்சிட் இஸ் ஷோர்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வி கோ டு எக்ஸாம்பிள் 9.23. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ் தென் 0 to 2a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் 2 times ஆஃப் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா தென் 0 to 2a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 into 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டலாம் நாம் சொல்யூஷன். முதல்ல நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல்னு சொல்கிறேன். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் இன்டெகிரல் 0 to 2a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ 0 to 2a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலான்னா லிமிட் வந்து 0 to 2a 2a வரதிங்க கொடுத்துருக்காங்க. 0 to 2a மிடியில் கண்டிப்பாக ஏ இருக்கும். அப்போ இந்த மாதிரி நாம் செப்பரேட் பண்ணணும் இந்த இன்டர்வலில். 0 to 2a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை நான் எப்படி செப்பரேட் பண்ணுறேன்னா 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் a to 2a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதுவும் டைரெக்டாக வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. லெட்டஸ் கன்சிடர் இன்டெக்ரல் a to 2a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதை டைரெக்டாக சால்வ் பண்ண முடியாதுனால இதை கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த பிளேஸில் நான் என்ன செய்ய போகிறேன்னா எக்ஸோட பிளேஸ்க்கு சம் சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸோட பிளேஸ்க்கு ஏ ப்ளஸ் எக்ஸ் வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துக்கு நான் ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன். இந்த எக்ஸோட பிளேஸ்க்கு ஏ ப்ளஸ் யூன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறோம். எந்த ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்தாலும் அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. இங்கே டிஎக்ஸ் ஆகிடுச்சு, ஏ வந்து இங்கே 0 ஆகிடும். யூவை டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா டியூ. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யலான்னா லிமிட்டையும் சேஞ்சஸ் பண்ணணும். லிமிட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸில் இருக்குது, அதை யூக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஏ அண்டு 2a எக்ஸோட பிளேஸ்க்கு நான் ஏ அப்ளை பண்ணால் ஏஏ கேன்சல் ஆகிடும், அப்போ யூ 0. 2a அப்ளை பண்ணால் 2a ஒரு ஏவை சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு ஏ கிடைக்கும். இப்போ ஏ 0 to a வந்துடுது. இப்போ இது எல்லாமே நம்ம இந்த கண்டிஷனுக்குள்ளே போய்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். இன்டெகிரல் a to 2a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு இந்த பிளேஸ்க்கு நான் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன்.
ஜீரோ டூ ஏ எஃப் ஆஃப் எக்ஸோட பிளேஸ்க்கு ஏ ப்ளஸ் யூ இன்ட்டு டிஎக்ஸ் டிஎக்ஸ் வந்து டியூன்னு கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கண்டிஷன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு க்வெஸ்சனில், எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸும் ஈக்குவல் தானே? ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இதை இப்படி மாற்றிக்கலாமே, ஜீரோ டு ஏ யூ இன்ட்டு டியூன்னு மாற்றிக்கலாமே. அப்போ இன்டெக்ரல் ஏ டூ டூ ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூக்கு மாற்றிருக்கேன். ஸோ இங்கே வந்து வேரியபிள்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டெக்ரல் ஏ டூ பி எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸும் இன்டெக்ரல் ஏ டூ பி எஃப் ஆஃப் ஒய்யும் டிஒய்யும் ஈக்குவல் தான். இந்த இடத்துல லிமிட் வந்து சேமு, வேரியபிள் மட்டும்தான் மாறியிருக்கு. அப்போ வேல்யூஸ் ஈக்குவலாக தானே வரப்போகுது. அதனால் இந்த பிளேஸ்க்கு நான் எக்ஸ்கே மாற்றிக்கிறேன். ஏ டூ டூ ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு ஈக்குவல் டு ஜீரோ டு ஏ யூவை நம்ம எக்ஸு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு இதை வந்து நாம் இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். சப்ஸ்டியூஷன் இன் ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜீரோ டு டூ ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இருக்குது. ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கன்னா அந்த பிளேஸு ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸாக மாறிடும். ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா டூ டைம்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நம்ம இதோட வேல்யூஸு. ஸோ இதுதான் இதோட ஆன்சர்.